உனக்கு சுயமரியாதை, உனக்கு தன்னம்பிக்கை எல்லாம் போயிடும். இவ்வளோ அடிச்சிருக்கான், இவ்வளோ பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் அவனுக்கு சோறு போடுறேன், நான் வேலை பண்ணி அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்லறது கேளு. இனிமையாச்சும் வாழ்க்கையை நல்லதாக சீர் பண்ணிக்கும். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நீ இமோஷ்னலாக அப்படி அவன்கிட்ட அடைக்கலம் ஆயிட்ட, அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு அபார்ஷனெல்லாம் பண்ணுறது வயசாமா, அது யாருமே உன்னை மதிக்கலை, மனசாட்சி மனிதாபிமானத்தோட கூட யோசிக்கலை. நீ தப்பான பொண்ணு தப்பான பொண்ணுன்னே சொல்கிறாங்க. உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை தெரிஞ்சுதான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். புருஷன் அடித்து அடி வாங்கிக்கிறது, கஷ்டப்படுறது, இப்படி இப்படி அப்யூஸ் அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு பெருமையாக நினச்சிக்கிறியா நீ? கிடையாது, யாரும் உனக்கு சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. புரியுதா? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான், நீ படிக்கணும் இல்லை வேலைக்கு போய் சொந்தம் காலில் நிற்கணும். ஆனால் அவனுக்கு நீ ஒரு வார்த்தை கேட்டால அவர் மட்டும் தப்பிச்சிடலாம் மேம், என்ன இதெல்லாம் பண்ணிட்டு அவர் தப்பிச்சிடலாம், தப்பிக்கணும்னு இல்லை. உனக்கு என்ன கொடுமை நடந்திருக்கோ ஃபிசிக்கலாக, சி நீயும் அவரும் விருப்பப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனீங்க, அதை வந்து நீ அவன் பேரில் மட்டும் கேஸ் போட முடியாது. ஆனால் அவனை ஒன்று அடித்தது, ஒன்று துன்புறுத்தினது, அதுக்கெல்லாம் நீ கேஸ் போடலாம், அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். புரியுதா? ஆனால் இது எல்லாத்த விட முக்கியம் என்னது தெரியுமா? நீ 100% முயற்சி எடுக்கணும். அவன் வேணும், அவனை பார்க்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவனை நினச்சிட்டே உட்காந்துருந்தா அப்போ நீ எப்போ தேர்றது? அதுக்குள்ளே இந்த வெளியே வரணும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எனக்கு ஃபஸ்ட்டு இடத்துல மட்டும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்க வாங்கி கொடுக்குவா? சரி, அட்வொகேட்டை பேசி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அப்போ அவனை விடுறதுக்கு மனசு இல்லை. அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்க மாட்டேம்மா. என்னால இருக்க முடியாது மேடம். அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? அதுக்காக தான் நான் எல்லாரையுமே விட்டுட்டு வந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? நீ இருக்க முடியாது முடியாது சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? தப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் எப்படி உன்ன அனுப்புறது? நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிட்டா அவன் மாறிடுவான். எப்படி மாறுவான் கல்யாணம்? நான் மாறவும் மாட்டான். அவனா நினைக்கிறோம் மாறணும்னு? இவ்வளோ நாள் மாறாத பையன் எப்படி கல்யாணம் ஆன மாறுவான்? இப்போ கூட அவங்க வீட்டில் சொல்றது கேட்டுதான் மேம். இப்படி ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் சொன்னால் கேட்கறது பையன்லாம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு அங்கேருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீ உடம்பை தேத்துக்கோ, நீ நல்லா சாப்பிடு, நல்லா வேலைக்கு போ, உடம்பை பார்த்துக்கோ, உனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ உன்னை பார்த்துக்கோ. அப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ஆக்கிட்டா அவன் அவ்வளோதான். நான் அது ஒரு பெரிய விஷயம் பண்ணால் நீங்கள் வந்து உட்கார வச்சால அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அதை எப்படி மறப்பாங்க? அதை எப்படி மறப்பாங்க? அவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ தான் எங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டு போவேன். கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் விட முக்கியம் நீ ஒழுக்கமாக இருக்கணும். இனிமே கடனை எல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கப்பாரு, வேலைக்கு போ. சரியா? சரியா?